இந்த 10 வருஷத்துல மூளை முடுக்கல்ல இந்தியாவில் வந்து தன்னுடைய ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகிறது அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். அதே மாதிரி தான் இந்த தியானமும், இந்த தியானம்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸி, இது வந்து மெடிடேஷன் என்பதை விட மீடியா அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். பியூரோக்ராட் எனக்கு இன்னொரு கேள்வி வருது, இது அவருடைய தனிப்பட்ட விசிட்னு சொல்லிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் போகல, அப்போ அதுக்கான செலவு எல்லாம் ஃபிளைட்ல போறது ஹெலிகாப்டர்ல போறதெல்லாம் அவர் தான் எடுத்துக்கணும், இல்லைனா அவர் பார்த்து எடுத்துக்கணும், அவங்க கொடுத்தாங்களான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதே ஒரு கேள்வியா வந்து வர முடியும், ஏன்னா அப்படி எடுத்துக்காம கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு விதி மீறல். இன்னைக்கு தேர்தல் வந்து 1st இருக்கு, அதுக்கு முன்னாடி அங்க போய் உட்காரு, உட்காந்து தேர்தல் நடக்கிற பெங்காலையும் காமிக்கிறீங்க, ரொம்ப அருமையா விவேகானந்தர் ராக்குக்கு போய் சொல்றீங்க, எந்த விவேகானந்தரின் பெயரை சொன்னால், எந்த சுபாஷ் சந்திர போஸின் பெயரை சொன்னால் இன்று வரை வங்க மக்கள் உடனடியாக செலுத்தி எழுவார்களோ அப்படிப்பட்ட விவேகானந்தர் பாறையில் போய் உட்காரு. அப்ப இதை நம்ம எப்படி நினைப்போம், தேர்தல் ஆணையத்தில் உள்ளவங்க தான் மகாத்மா காந்தியுடைய உண்மையான ஃபாலோயர்ஸ் நான் நினைக்கிறேன். அந்த மூன்று ஆணையர்களும் இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய சின்சியர் ஃபாலோயர்ஸ் அந்த மூணு பேரும் தான். ஏன்னா மகாத்மா காந்தி மூணு குரங்கு பொம்மையை காமிச்சார், தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு. அது மாதிரி தான் தேர்தலில் என்ன வயலேஷன் நடந்தாலும் பார்க்காத அப்படின்னு கண்ணு மூடிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் ஆணையர். ராகுல் காந்தியை பேர் சொல்லி சொல்றீங்க நீங்க, இவங்க காங்கிரஸ் லெட்டர்ல, இங்க பிஜேபி லெட்டர்ல பிரதம மந்திரி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது எதை காட்டுது? ஜனநாயகம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ராணுவ ஆட்சி தேவையில்லை, ஜனநாயகத்தின் தூண்கள் சிதைக்கப்பட்டு விட்டால் போதும், ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், இவையெல்லாம் ஜனநாயகத்தின் தூண்கள், இவைகளை நீங்கள் வீக்காக வச்சிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பற்றி என்ன சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு இரும்பு தூண் மாதிரி, அந்த இரும்பு தூணில் துருப்பிடிச்சிருச்சுன்னா நாட்டுடைய நிர்வாகம் என்ன ஆகும்? பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க, வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இவ்வளவு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு தியானத்தில் பிரதமர் இருக்கிறாங்க, அந்த தியானம் பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னு? இல்லை, அதெல்லாம் அவர் ரொம்ப கிட்டிக்காரு. இந்த மாதிரி ஏதாவது அவர் ஸ்டேட்ல 12 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு, இந்த ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாருமே இதை பண்றாங்க, எம்ஜிஆரும் சரி, தன்னுடைய ராமராவ் என் டி ராமராவும் சரி, தன்னை ப்ரொஜெக்ட் பண்றது. இப்போ இதுல வந்து கோவிட் சர்டிபிகேட் இருக்குல்ல, அதுல இவர் படம் போட்டிருக்காரு. நான் மலேசியா போன போது அந்த கோவிட் சர்டிபிகேட் கேட்டாங்க, ஏதாவது சர்டிபிகேட் கொடுத்துருந்தேன், திடீர்னு ஒரு ஆள் அவசரம் ஓடும், சார் இஸ் நாட் அ ஜெனுவின் பர்சன், என்னைய நான் என்ன ஜெனுவின் பர்சன் இல்லைன்னா, வேற ஒருத்தர் சர்டிபிகேட்டை காமிச்சு இவர் வந்து கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொல்றாரு சார், ஏன் இன்ஜெக்ஷன் தான்ப்பா அப்படின்னு பாருங்க சார், படத்தை பாருங்க, படத்துல நரேந்திர மோடி படம் இருக்காது, ஏந்தப்பா அவர் படத்தை போட்டு வச்சிருக்காரு. உடனே நான் சொன்னீங்களா, அது எங்க பிரைம் மினிஸ்டர் படம், பேரெல்லாம் பாருங்க, கோபாலன் பாலச்சந்திரன் இருக்கு, நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், வேக்சினேஷன் போட்டுக்கிட்டேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, பிறகு உங்க பிரைம் மினிஸ்டர் படத்தை ஏன் போட்டிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயா எங்களுடைய பிரைம் மினிஸ்டரிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்காது, நான் போட சொல்ல, அவர் தான் போட்டிருக்காரு. இந்த 10 வருஷத்துல மூளை முடுக்கல்ல இந்தியாவில் வந்து தன்னுடைய ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகிறது அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். அதே மாதிரி தான் இந்த தியானமும், இந்த தியானம்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸி, இது வந்து மெடிடேஷன் என்பதை விட மீடியா அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். இப்ப ஒருத்தர் தியானம் பண்றதோ ஒருத்தருடைய மத நம்பிக்கைகளோ அவைகள் மேன்மையானவை, அதை யாரும் கலாட்டம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப அப்படி கலாட்டம் பண்ண முயற்சியது ரொம்ப கீழ்த்தரமானது, அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு, இப்போ எனக்குன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கலாம், என் நம்பிக்கை யாராவது ஒருத்தர் எடுத்து பேசினா எனக்கு எப்படி பிடிக்கும், அதே மாதிரி அவங்க நம்பிக்கை கீழ்த்தரமாக பேசக்கூடாது, வாதம் பண்ணலாம் ஆனால் கீழ்த்தரமாக பேசக்கூடாது. அவருக்கு தியானம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னுடைய கேள்வி எல்லாம் இது ஒரு தனிப்பட்ட விசிட், முதல்ல வந்து சின்ஸ் ஐ வாஸ் அ பியூரோக்ராட் எனக்கு இன்னொரு கேள்வி வருது, இது அவருடைய தனிப்பட்ட விசிட்னு சொல்லிட்டாங்க, பிரைம் மினிஸ்டராக போகல, அப்போ அதுக்கான செலவு எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறது ஹெலிகாப்டரில் போகிறதெல்லாம் அவர் தான் எடுத்துக்கணும், இல்லைனா அவர் பார்த்து எடுத்துக்கணும், அவங்க கொடுத்தாங்களான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதே ஒரு கேள்வியாக வந்து வர முடியும், ஏன்னா அப்படி எடுத்துக்காம கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு விதி மீறல், அப்படி பண்ணக்கூடாது, இட்ஸ் அ வெரி பேட். இவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தது, அவர் பொண்ணு வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல ஜல்பைகுரியில் சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கி இருந்தது, அவர் நான் நேரம் கமிஷனர் ஆனது ஜல்பைகுரியில் வந்து 6 கலெக்டருக்கு சீஃப் ஆஃபீஸர் கமிஷனர். அப்போ அவர் என்கிட்ட வந்து கேட்டார், என் பொண்ணு அங்கே வந்தாலாமே என்ன வந்தாங்க அப்படின்னு, சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாலும் அப்படின்னாரு. ஆமா தங்கியிருந்தா, சர்க்கியூட் ஹவுஸ்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும் தானே தங்கலாம், அந்த பொண்ணு எப்படி தங்கச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ரூல் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் தங்கினதோக மீதி ரூம் இருந்ததுன்னா அங்கே வந்து பிரைவேட் பீப்பிள் தங்கலாம், ரூல் இருக்கு, ரூம் இருந்தது, அதனால அந்த பொண்ணு அங்கே தங்கச்சு. பொண்ணு அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ரேட்டு கம்மி, ஏன்னா எங்களுக்கு மொத்தமே டிஏ வந்து ஒரு 200 ரூபா இருக்கும், அதில்
ஹோட்டலில் 10% சரி 20 ரூபா கொடுங்க, 40 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும். ஆனால் அது வந்து ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் சர்க்கிட் ஹவுஸ். மற்றவங்க வந்தாங்கன்னா 600 ரூபா 800 ரூபான்னு இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குள்ள ரேட் வந்து கம்மி. அவள் எந்த ரேட்டில் தங்கினாரு, நான் உடனே ரசீட் எடுத்து காமிச்சேன். அது பிரைவேட் சிட்டிசன் எவ்வளோ கொடுப்பாங்களோ அவ்வளோதான் கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணு. உடனே அவர் இதென்ன நீங்கள் ரசீதில், நான் கல்கத்தாவில் இந்த மீட்டிங் நடக்குது, ரசீதெல்லாம் எப்படி ரெடியாக கொண்டு வந்தீங்கன்னாரு. எனக்கு உங்களை பற்றி தெரியுமே சார், கேட்டீங்க, அதனால தான் கொண்டு வந்தேன். தென் ஐ டுக் த அப்ரோச், நான் கேட்டேன் சார் இது எப்படி நீங்கள் இப்போ என்னை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆன்டி மலேரியா கேம்பெயின் பண்ணுறதுக்காக ஒரு என்ஜிஓ கீழே வந்திருக்குங்கிறது நிஜம். பட் ஹூ இஸ் ஷீ? ஷீ இஸ் எ டாட்டர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால். அங்கே ஏற்கனவே ஸ்பிரிண்டர் குரூப்ஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. இது ஏதோ ஒரு மூலையில் போய் இந்த பொண்ணு தங்கியிருந்து அவங்க யாராவது கடத்திட்டு போனா எல்லா பொறுப்பும் என் தலைமையில் தான் வந்து விடும். நான் தான் அந்த பொண்ணு சொன்னேன் சர்க்கிட் ஹவுஸில் போய் தங்கு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுத்துருன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு ஒரு முதலமைச்சர் அவன்கிட்ட ரொம்ப இல்லை அப்படி இல்லை உங்களை பற்றி ஒன்றும் சொல்ல, சிஎம்முடைய டாக்டரே தப்பு பண்ணுறாங்கன்னு இருந்தால் அதுக்கப்புறம் நாட்டில் வந்து ஆட்சிக்கு என்ன மரியாதை இல்லை, அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லி மாறி மாறி ஒரு சின்ன குழந்தை மாதிரி. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முதலமைச்சர் இருந்தானே இனிமே வந்து இந்த காலத்தில் நான் சொன்னேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர் இருந்தார். அப்போ இதுலேயும் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் போகும்போது இது அரசு செலவில் போக முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார் பிரைவேட் விசிட்னு. அடுத்து பிரைவேட் விசிட்டாக இருந்தால் இது எதுக்கு இத்தனை கேமரா? அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்காக போகிறார், எதுக்கு இத்தனை கேமரா? அந்த கேமரா வச்சு ஏன் உலகமெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு தேர்தல் வந்து 1st இருக்கு, அதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காடுறீங்க, உட்காந்து தேர்தல் நடக்கிற பெங்காலையும் காமிக்கிறீங்க. ரொம்ப அருமையா விவேகானந்தர் ராக்குக்கு போய் சொல்றீங்க, எந்த விவேகானந்தரின் பெயரை சொன்னால், எந்த சுபாஷ் சந்திர போஸின் பெயரை சொன்னால் இன்று வரை வங்க மக்கள் உடனடியாக செலுத்தி எழுவார்களோ அப்படிப்பட்ட விவேகானந்தர் பாறையில் போய் உட்காருங்க. அப்போ இதை நம்ம எப்படி நினைப்போம்? உலகம் எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்றீங்க, அப்போ இதை பார்த்து என்ன நினைப்போம்? இது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் மாதிரி தெரியலையேன்னு தான் நினைப்போம். எல்லாரும் அப்படித்தான் நினைக்கணும், முக்கியமாக தேர்தல் ஆணையம் அப்படித்தான் நினைக்கணும். தேர்தல் ஆணையத்தில் உள்ளவங்க தான் மகாத்மா காந்தியுடைய உண்மையான ஃபாலோயர்ஸ் நான் நினைக்கிறேன். அந்த 3 ஆணையர்களும் இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய சின்சியர் ஃபாலோயர்ஸ் அந்த 3 பேரும் தான். ஏன்னா மகாத்மா காந்தி 3 குரங்கு பொம்மையை காமிச்சார், தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னாரு. அது மாதிரி தான் தேர்தலில் என்ன வயலேஷன் நடந்தாலும் பார்க்காத அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் ஆணையர்கள். இதையும் பார்த்து அது மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காங்க. தவறா பேசினா கூப்பிட்டு கண்டிக்கலாம் செஞ்சாங்களே சார் பாஜக தலைவர்கள். எங்க நான் கேக்குறேன், இல்ல இல்ல நரேந்திர மோடி தவறா பேசினார்னு காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் கொடுச்சு. நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியா வேலை பார்த்திருக்கேன், நான் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்திருக்கேன், முனிசிபல் எலெக்ஷன் நடத்திருக்கேன், அசம்பிளி எலெக்ஷன் நடத்திருக்கேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்திருக்கேன். எனக்கு தேர்தல் விதிமுறை மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எனக்கு நல்லா தெரியும். யாராவது தவறா பேசினா அந்த தவறா பேசினவங்களுக்கு நோட்டீஸ் போகணும். நம்பர் 1, இதுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லை. ப்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த ப்ரெஸ்ஸில் பார்த்த அடிப்படையில் இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டுக்காரர் இன்னும் ஒப்படைக்காமல் இருக்கார், நான் கவுரால் இருந்தபோது ப்ரெஸ்ஸில் வந்து நியூஸ் வந்தது. நான் உடனடியே அவருக்கு வந்து லெட்டர் போட்டேன், ப்ளீஸ் கன்ஃபார்ம் வெதர் யூ சரண்டர் த கவர்மெண்ட் வெஹிக்கிளார் நாட்னு. அவர் ரொம்ப ஆவேசமாக இதில் ஆட்டோவில் வந்தார், வந்து என்கிட்ட வந்து கேரக்டர் பிரலாய் ராஜ் சௌத்ரி, நல்ல மனுஷர், என்கிட்ட வந்து என்ன நீங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறீங்க, எங்கேருந்து வந்திருக்கேன், ஆட்டோவில் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. சரி, இப்போ நீங்கள் ஆட்டோவில் தெரியுறீங்க, நானே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ல, உங்கள் நாணயத்தன்மை வெளிப்படும்ல, அப்படி இல்லைன்னா அந்த வதந்தி தானே தெரியும். வதந்தி வந்ததுன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க தான் செய்யணும், நான் உங்களை குற்றவாளின்னு சொன்னேன், ஒரு விளக்கம் கேட்டேன், அந்த விளக்கம் நீங்கள் கொடுத்தான் தீரணும், அதுதான் சட்டம். உடனே அவன் சரி சரி கொஞ்சம் ஒரு டீ கொடுங்க, ரொம்ப டயர்டாகிட்டீங்க, நீ ஒரு டீ சாப்பிட்டதுக்கு போனார். நல்ல நல்ல மனுஷர் பிரலாய் தலுக்தா, தலுக்தா சரியாக நினைவில், ரொம்ப நாள் ஆச்சு. 1987 அங்கே வந்துதான் இருந்தேன், கலெக்டராக இருந்தேன். இப்போது இவருக்கு அது மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்பணும், காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா. அதே மாதிரி பிஜேபி வந்து ராகுல் காந்திக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணா, ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இவங்க கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த கட்சிக்கே நோட்டீஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க கட்சியில் வந்து அவங்களை கண்டிச்சிருவாங்கல்ல, அதனால பேச்செல்லாம் மட்டுப்பட்டுரும்ல, ஏன் இப்படி தான் மூக்க தொடணும், எதுக்கு இப்படி போகணும். நம்பர் 1. அடுத்து வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி ஒருத்தர் பிஜேபி டிக்கெட்டில் பெங்காலில் நிற்கிறாரு, அவர் தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க? ஒரே ரூல் தானே ஃபாலோ பண்ணணும். இப்போது அவர் வந்து என்ன பண்ணாங்க, 2 பிரச்சாரத்தில் ஈடுபடாதாங்க. என்னென்ன தண்டெல்லாம் கொடுக்க முடியும்? 1 பிரச்சாரத்தில் ஈடுபடாத, 2 ஈடுபடாத, 1 ஈடுபடாத, அல்லது தேர்தல் முடிகிற வரைக்கும் ஈடுபடாத, அல்லது இவ்வளவு மத துவேஷத்தையோ இனத்துவேஷத்தையோ லாண்ட் ஆர்டர் வந்து காலி பண்ணுற மாதிரியோ பேசியிருக்கீங்க, அதனால அடுத்த 6 நீங்கள் தேர்தலே போட்டியிடக்கூடாது. ஏன் இவருக்கு சொன்னாங்களே, சிவசேனா லீடருக்கு வந்து சொன்னாங்களே, அந்த மாதிரி தடை உத்தரவு போட்டாங்களே தேர்தல் ஆணையம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் தண்டனை வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்கலாம். நான் கேட்குற கேள்வி, நீங்கள் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நோட்டீஸ் அனுப்புறீங்களே, ராகுல் காந்தியை தப்பாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோம், இவங்க கண்டுபிடிச்சாங்க, அப்போ காங்கிரஸை வந்து நீ 6 அரசியல் கட்சியாக வந்து நீ ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பது என்னது, பிரதம மந்திரி மேலே பயம் அவங்களுக்கு? ராகுல் காந்தியை பேரை சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இவங்க காங்கிரஸுக்கு எழுதும் லெட்டரில், இங்கே பிஜேபி எழுதும் லெட்டரில் பிரதம மந்திரி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது எதை காட்டுது? ஜனநாயகம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இராணுவ ஆட்சி தேவையில்லை, ஜனநாயகத்தின் தூண்கள் சிதைக்கப்பட்டு விட்டால் போதும்,
ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், இவையெல்லாம் ஜனநாயகத்தின் தூண்கள். இவை இவைகளை நீங்கள் வீக்க வச்சிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பற்றி என்ன சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு இரும்பு தூண் மாதிரி, அந்த இரும்பு தூணில் துருப்பிடிச்சிருச்சுன்னா நாட்டுடைய நிர்வாகம் என்ன ஆகும், அது மாதிரி தான் அந்த நாட்டு நிர்வாகம் கீழே போனால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்குது. ஜனநாயகம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும். அதனால இந்த இவர் தியானம் பண்ணுறதுங்கிறத பற்றி கேட்டீங்க, தனிப்பட்ட முறையில் அவர் போகலாங்க, தியானம் பண்ணலாங்க, அது அவருடைய உரிமை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை இந்த அளவுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் நடக்கிற பெங்காலையும் அது ப்ராட்காஸ்ட் ஆகுது, எல்லா இடத்துலையும் ப்ராட்காஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு இஸ் டன் வித் அ பர்பஸ். இது வந்து தியானத்தை விட மீறின ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. சார், இப்போ தியானம் முடித்த பிறகு கூட தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் போடலாம். தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட, இப்போ இந்த மூன்று நாள் தியானம் முடிந்த பிறகு கூட பிரதமர்கிட்ட கேட்கலாம், க்வெஸ்சன் பண்ணலாம், இது யார் செலவில் பண்ணீங்க, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை தேர்தல் ஆணையம் எழுப்பலாம். கேட்கலாம், அதுக்கப்புறம் சொல்லி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நான் வந்து தேர்தல் ஆணையராக இருந்தால், ஐயா தயவு செய்து நீங்கள் தியானம் பண்ண போங்க, ஆனால் அங்கே எந்த விதமான எலக்ட்ரானிக் மீடியா எந்த மீடியா வரக்கூடாது, அது உங்களுடைய தனிப்பட்ட இது, அதை நீங்கள் என்ஷூர் பண்ண முடியலைன்னா நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது. சார், அப்படி ஒன்றும் இருந்துன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கன்னியாகுமரியில், அவர் அதெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த ரூல்ஸ் தெரியும்ல சார். ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ரூல் பொசிஷனை சொன்னேன், இன்னொருத்தர் வேற சொன்னான்னு சொன்னால் அவரை பற்றி என்ன எது கமெண்ட்ஸ் கேட்குறீங்க? உடனே நீங்கள் அவர்த்த கேட்கணும். ரூல் பொசிஷன் சொல்லி ரிட்டையர் ஆன ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, இது அதுதான் ரூல் பொசிஷனா இல்லை நீங்கள் சொல்கிறத ரூல் பொசிஷனா, அவர்த்த கேட்கல. நீங்கள் அவர் சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் சட்டம் என்னன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொன்று, அவர் என்ன சொன்னார்ன்னு எனக்கு சரியாக தெரியவும் செய்யாது. நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்ங்க. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.